ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஆல் இந்தியா ஆயுஷ் கவுன்சிலிங் பற்றி நம்ம பார்க்குறோம். அதில் வந்து உங்களுக்கு 3rd February வந்து லாஸ்ட் டேட் ஃபார் த சாய்ஸ் ஃபில்லிங் ரவுண்ட் 1. இந்த ஆல் இந்தியா கவுன்சிலிங் நம்ம வந்து அட்டன் பண்ணுறதுனால, இந்த ஆல் இந்தியா அப்ளிகேஷன் ஆல் இந்தியா கவுன்சிலிங் நம்ம அப்ளை பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் கேட்டாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும், கவர்மெண்ட் காலேஜ்னு சொல்லுவது தமிழ்நாட்டில் சுத்தமாக இல்லை, ரைட்டு தானே? ஆயுர்வேதில் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து ஹோமியோ ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து சித்தர் ஒன்று இருக்குது. ஓகே, அதை தவிர உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட் வேணும்னா உங்களுக்கு வந்து ஆயுஷ் இதில் தான் போக முடியும். ஆல் இந்தியா கவுன்சிலிங் தான் உங்களுக்கு போக முடியும். ஆல் இந்தியா கவுன்சிலிங் உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டேட்டில் உள்ள ஆல் இந்தியா கோட்டா சீட் இருக்குது, அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது, ஆல் இந்தியா கோட்டாவில் வந்து அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் த காலேஜஸ் எங்கே இருக்குன்னா, உங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரகண்ட், ஜார்க்கண்ட் அந்த மாதிரி இடத்துல தான் நிறைய இருக்குது ஆயுர்வேதம் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ ஆனால் வந்து நமக்கு அது வந்து சரிபட்டு வராது இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து இங்கே சரௌண்டிங்ஸை பாருங்க. அதாவது சதர்ன் ஸ்டேட்ல கேரளாவில் கிடைச்சா நல்லா இருக்கும், கர்நாடகாவில் கிடைச்சா நல்லா இருக்கும். ஸோ கர்நாடகா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த சீட்டும், உங்களுக்கு வந்து எக்ஸப்ட் இந்த ஆல் இந்தியா கோட்டா சீட்டு தவிர வேற எந்த சீட்டும், ப்ரைவேட் கோட்டா சீட்டும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டும் சரி, அல்லது தமிழ்நாடு கர்நாடகா ஸ்டேட் உள்ள கோட்டாவும் சரி, அந்த அடுத்த ஸ்டேட்டுக்கு கிடையாது. அது வந்து ரொம்ப தீர்மானமா போட்டாங்க, ரைட்டுங்களா? அதனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆல் இந்தியா கோட்டா வழியாக தான் உங்களுக்கு அங்கே போக முடியும், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் எய்டட்ஸ் காலேஜ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டாப் காலேஜஸ் நிறைய இருக்கு, கர்நாடகாவும் சரி கேரளாவும் சரி. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்ப்போம், ரைட்டுங்களா? ஓகே, இப்போ சீட் மேட்ரிக்ஸ் போட்டிருக்காங்க, நிறைய போட்டிருக்காங்க, உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஸாக இருக்கும். நிறைய சீட் மேட்ரிக்ஸ் போட்டிருக்காங்க, டெல்லி பேஸ்டில் போட்டிருக்காங்க, டெல்லியில் நமக்கு தேவையில்லை. இப்போ பாருங்க, நீங்கள் வந்து WAACCC போறீங்க, CCC.gov.in போகும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜஸ், ஹோம் பேஜ். அதில் நீங்கள் வந்து யூஜி கவுன்சிலிங் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஹோம் பேஜ் ஸ்டார்ட் ஓப்பன் ஆகுது, ரைட்டுங்களா? இதில் லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க, என்ன போட்டுருக்கு, சீட் மேட்ரிக்ஸ் போட்டிருக்காங்க, பார்த்தீங்களா? ஸோ நிறைய சீட் மேட்ரிக்ஸ் போடுறீங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் என்னங்க, கவர்மெண்ட் ஆல் இந்தியா கோட்டா BAMS, ரைட்டா? அப்புறம் டெல்லி கோட்டா நமக்கு தேவையில்லை. அப்புறம் கவர்மெண்ட் ஆல் இந்தியா கோட்டா BEMS, யுனானி மெடிசன். அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் ஆல் இந்தியா கோட்டா வந்து அதுவும் யுனானி, ஓகே, அதுவும் தேவையில்லை. ஓகே, ப்ரொவிஷனல் அப்புறம் பாருங்க வந்து அதுவும் யுனானி, ஓகே. அப்புறம் பாருங்க டெல்லி கோட்டா தேவையில்லை. கவர்மெண்ட் ஆல் இந்தியா கோட்டா BSMS, ஓகே, அது அதை பாருங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட் ஆல் இந்தியா கோட்டா, அது ஓகே, BAMSக்குள்ளது. அதே மாதிரி BAMS உடைய இது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அண்ட் நேஷனல் இன்ஸ்டியூட், CU-னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, NA-னா நேஷனல் இன்ஸ்டியூட், அதுவும் நமக்கு தேவையில்லை. அதுவும் ஃபுல்லாக எங்கே இருக்குன்னா, டெல்லியில் இருக்குது, அப்புறம் வந்து யூபியில் இருக்குது, அந்த மாதிரி இடத்துல மகாராஷ்டிரா. அப்புறம் பாருங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு ரெண்டு கோர்ஸ் இருக்குது. ஒரு டீம் யூனிவர்சிட்டியில் BAMS இருக்குது, ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து BHMS இருக்குது. ஸோ BAMS உடைய டீம் யூனிவர்சிட்டி பாருங்க, அது வந்து எங்கே இருக்குன்னா, உங்களுக்கு ஆயுர்வேதா நமக்கு வந்து காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி அது இருக்குது, அது சூப்பர் யூனிவர்சிட்டி, ரைட்டுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு BHMS-ல வந்து டீம் யூனிவர்சிட்டி இருக்குது, அது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு சேலம், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சேலம் விநாயக மிஷனில் இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நான் செலக்டிவாக நீங்கள் பாருங்கள். நான் வேணா உங்களுக்கு வந்து செலக்டிவாக நான் சொல்கிறேன், பாருங்கள் இப்போ பாரு, சித்த மெடிசனில் நீங்கள் பாருங்கள். சித்த மெடிசனில் உங்களுக்கு தெரியும், தமிழ் த்ரூஅவுட் இந்தியா எடுத்தனா அக்ராஸ் த கண்ட்ரி தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது ரெண்டு காலேஜ், ஒன்று பாளையங்கோட்டை, ஒன்று வந்து உங்களுக்கு சென்னை. ஓகே, சென்னை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது சென்னையில் வந்து உங்கள் OBC ரெண்டு சீட் இருக்குங்க, அதே மாதிரி ஓப்பன் சீட்டு UR அன்ரிசர்வ் வந்து 3 இருக்கு, 6 இருக்குது. அதே மாதிரி வந்து SC 1 இருக்குது, OBC அப்புறம் பார்க்கும்போது பாளையங்கோட்டையில் வந்து OBC 4 இருக்குது, EWS 2 இருக்குது, ஓப்பன் வந்து 6 இருக்குது. ஸோ இந்த சீட் மெடிசன் நீங்கள் பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு மொத்தமே வந்து 22 சீட் என்ன வருது டோட்டலாக பார்க்கும்போது, ரைட்டுங்களா? சித்தல மட்டும். ஓகே, அடுத்து நீங்கள் பாருங்கள். ஸோ அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஓகே ஆயுர்வேதம் எடுத்து பாருங்கள். ஆயுர்வேதம் எடுத்து பார்க்கும்போது நிறைய காலேஜஸ் இருக்குது. இது கவர்மெண்ட் கோட்டா, அதாவது ஆல் இந்தியா கோட்டாவுடைய சீட்டு, ரைட்டுங்களா? ஆல் இந்தியா கோட்டா யூஜி BAMS. ஆந்திரப்பிரதேஷ் நீங்கள் பார்க்கலாம், அஸ்ஸாம் தேவையில்லை, பீகார் தேவையில்லை, சத்தீஸ்கர் தேவையில்லை, அப்புறம் பாருங்கள் டெல்லி தேவையில்லை, அப்புறம் பாருங்க நீங்கள் குஜராத் தேவையில்லை நமக்கு, அப்புறம் வந்து குஜராத் தேவையில்லை, அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஹரியானா நமக்கு தேவையில்லை, ஹரியானா ஹிமாச்சல பிரதேஷ் நமக்கு தேவையில்லை. கர்நாடகா பார்க்கலாம், கர்நாடகாவில் பார்க்கும்போது நிறைய காலேஜஸ் இருக்கு, நீங்கள் அதையும் பாருங்க. கர்நாடகா விட்டானக்கா உங்களுக்கு வந்து கேரளா இருக்கும். கேரளா இருக்கும்போது கேரளாலையும் ஆயுர்வேத காலேஜ் நிறைய இருக்கு, 3 காலேஜஸ் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜஸ். கவர்மெண்ட் ஆயுர்வேத காலேஜ் கண்ணூர் இருக்குது, அதுலேயும் உங்களுக்கு OBC 3 இருக்குது,
ஓப்பன் மூணு இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆயுர்வேத காலேஜ் எர்ணாகுளம் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜ், அதுலேயும் உங்களுக்கு கிடைக்கலாம். கவர்மெண்ட் காலேஜ் திருவனந்தபுரம் அது பக்கத்தில், அதுவும் கிடைக்கும் உங்களுக்கு, ரைட்டுங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஆயுர்வேத காலேஜ். அதே மாதிரி ஆயுர்வேத காலேஜ் தமிழ்நாடு சொல்லும் போது உங்களுக்கு ஒரே ஒரு காலேஜாக இருக்கு, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். உங்களுக்கு தமிழ்நாடு பாருங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆயுர்வேத மெடிக்கல் காலேஜ் நாகர்கோவில், ஓபிசி ரெண்டு இருக்கு, ஓப்பன் அஞ்சு இருக்கு, ரைட்டா? அப்புறம் வந்து எஸ்சிக்கு ஒன்று இருக்கு, அப்புறம் வந்து ஓபிசி பிடபிள்யூடிக்கு ஒன்று இருக்கு, ரைட்? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெலுங்கானா வேணா நீங்கள் பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது பிஎம்எஸ், அப்புறம் பாருங்க கவர்மெண்ட் எய்டட் பிஎம்எஸ் நீங்கள் பார்த்து. இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜ் பியூர் கவர்மெண்ட், கவர்மெண்ட் எய்டட்னா கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு 50,000 ₹1,00,000 அந்த மாதிரி இருக்கும், ரைட்டுங்களா? அந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு 15,000-20,000 அந்த மாதிரி இருக்கும் கவர்மெண்ட். இது கவர்மெண்ட் எய்டில் பார்க்கும்போது இங்கேயும் கர்நாடகா நிறைய இருக்குது. கர்நாடகாவில் வந்து வைத்தியரத்னம் ஆயுர்வேதிக் கேரளா எடுத்து பாருங்க, கேரளா இருக்கும்போது வைத்தியரத்னம் ஆயுர்வேத மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதை விட்டானக்கா உங்க அதுலேயும் நிறைய சீட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து வைத்தியரத்னம் பிஎஸ் வாரியார், அதாவது கோட்டக்கல்னு சொல்லுவோம், கோட்டக்கல் ஆயுர்வேதா, அதுவும் இருக்குது, அதுலேயும் உங்களுக்கு சீட் நிறைய இருக்கு. ஸோ அப்புறம் பார்த்தோன்னா மகாராஷ்டிரா இருக்கு, மகாராஷ்டிரா நமக்கு தேவையில்லை. அப்புறம் வந்து உங்களுக்கு ஓகே, இந்த கர்நாடகா அண்ட் கேரளா மட்டும் பார்க்கலாம் எய்டட்ல, ரைட்டுங்களா? அடுத்து நீங்க பார்க்கும்போது கவர்மெண்ட் எய்டட்ல வந்து உங்களுக்கு பிஹெச்எம்எஸ், இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் எய்டட்ல வந்து ஆயுர்வேத பார்த்தோம், அதே மாதிரி பிஹெச்எம்எஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து குஜராத்தில் நிறைய இருக்குது. ஸோ குஜராத் விட்டானாக்க உங்களுக்கு கேரளாவில் இருக்குது. கேரளாவில் வந்து உங்களுக்கு பாருங்க அத்துராசிரமம் என்எஸ்எஸ் ஹோமியோ மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அதுவும் கவர்மெண்ட் எய்டட் தான். அப்புறம் டாக்டர் படியார் மெமோரியல் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ், அதுவும் டாப் காலேஜ், நல்ல காலேஜ். ஸோ இந்த மாதிரி கேரளத்தில் ஒரு மூணு காலேஜ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ மூணு காலேஜ் வந்து உங்களுக்கு நீங்கள் அதிலே நீங்கள் டார்கெட் பண்ணலாம். அது அதை விட்டானாக்க உங்களுக்கு வந்து நீங்கள் நேராக வர்றதுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி வரீங்க. டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு காலேஜாக இருக்குது பாருங்க. தமிழ்நாட்டில் வந்து ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி ஆயுர்வேத காலேஜ் சென்னையில் இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்குது. அதாவது ஜெயேந்திர சரஸ்வதி இவங்க சுவாமி மெமோரியல் இருக்குல்ல, அவங்களுடைய அந்த காலேஜ். அந்த காலேஜ் பார்க்கும்போது 60 சீட் இருக்குது, மொத்தம் 60 சீட் இருக்குது. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் குவாலிஃபை நீட் மார்க் இருந்தாலே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து 2 lakhs என்ன இருக்கும், அதை நீங்கள் வந்து சைட்டில் பார்த்துருங்க. 60 சீட், 60 சீட் இருக்குது ஓப்பன் சீட்டு. இதுலெல்லாம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் கிடைக்காம இருந்தாலும் இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். அதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்க்கும்போது ஒரு தமிழ்நாடு ஏதேசம் தமிழ்நாடோடைய மேனேஜ்மெண்ட் கோட்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து நல்ல காலேஜாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த காலேஜஸ், இதில் வந்து உங்களுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் போகிறதா இருந்தாக்கா இந்த மாதிரி ஆயுஷ் ஆல் இந்தியா கவுன்சிலிங் வழி தான் போகணும். இது வந்து உங்களுக்கு பிஹெச்எம்எஸ் இன் டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த டீம் யூனிவர்சிட்டியோட 100% சீட்டை வந்து நம்ம ஆல் இந்தியா கவுன்சில் தான் பண்ணுறோம், ரைட்டுங்களா? அதே மாதிரி டீம் யூனிவர்சிட்டி ஒன்று அனதர் ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து பிஏஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் இது வந்து பிஏஎம்எஸ் டீம் யூனிவர்சிட்டி. அது மாதிரி பிஹெச்எம்எஸ் கோர்ஸ் உடைய டீம் யூனிவர்சிட்டி பார்க்கும்போது கர்நாடகா இருக்குது, மகாராஷ்டிரா இருக்குது, தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டில் பார்க்கும்போது விநாயக மிஷன்ஸ் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் வந்து சேலத்தில் இருக்குது. சேலம் உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் தெரியுமில்ல, உங்களுக்கு எம்பிபிஎஸ் இருக்குல்ல விநாயக மிஷன், அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதுவும் டீம் யூனிவர்சிட்டி. இதுவும் வந்து ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் டீம் யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்க. அதில் 100 சீட் இருக்குங்க. 100 சீட் இருக்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட் பாஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு 108 மார்க்னா ஓபிசி இருந்தால் போதும், அப்புறம் வந்து ஜெனரலாக இருந்தாலும் 138 மார்க் இருந்தாலே உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 2 காலேஜில் நீங்கள் இன்னும் வந்து டார்கெட் பண்ணாதனுக்கு மார்க்கே தேவையில்லை, ஜஸ்ட் குவாலிஃபைட் மார்க் இருந்தாலே போதும். மற்றபடி நீங்கள் வந்து ஆல் இந்தியா கோட்டா சீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து 450 தேவைப்படும், 400 தேவைப்படும், 500 தேவைப்படும். ஆனால் இந்த டீம் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் பிஹெச்எம்எஸ் வந்து உங்களுக்கு வந்து சேலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயக மிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஜெயேந்திர சரஸ்வதி மெமோரியல் காலேஜ் வந்து உங்களுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கு, ரைட்டுங்களா? அதாவது காஞ்சி காமகோடியுடைய அந்த ட்ரஸ்ட்டில் உள்ளது. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த 60 சீட் இருக்குது, இதில் 100 சீட் இருக்கு. இந்த ரெண்டையும் டார்கெட் பண்ணா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஆல் இந்தியா கவுன்சிலிங் வழியே வேற வழியே கிடையாது உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அதனாலதான் உங்களுக்கு வந்து ஆல் இந்தியா கவுன்சிலிங் நான் வந்து இன்சிஸ்ட் பண்ண காரணமே வந்து இந்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி இங்க உள்ள வந்துக்கலாம். ஆனால் அதர்வைஸ் நீங்க வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் மொத்தமா 5 காலேஜ் இருக்கு. அதில் மொத்தம் 1 காலேஜ் பிஎம்எஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு ஆயுர்வேதம் கொஞ்சம் இருக்கு, அப்புறம் வந்து ஹோமியோல இருக்கு, சித்தால வந்து ஒரு 100 சீட் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து உங்களுக்கு வேற இந்த மாதிரி காலேஜ் உங்களுக்கு நல்ல காலேஜ் பெஸ்ட் காலேஜ் ஆப்ஷன் வேணுனாக்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கோ த்ரூ த ஆல் இந்தியா கவுன்சிலிங், ரைட்டுங்களா? ஸோ அதனால நான் 3rd வந்து லாஸ்ட் டேட். நீங்கள் வந்து பண்ணுறா தான் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுறது ரவுண்ட் 1 டார்கெட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு நல்ல சீட் கிடைக்கும். ரவுண்ட் 2 வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எம்பிபிஎஸ் கிடைக்காமவங்க அவங்க வந்து பார்க்கும்போது கட் ஆஃப் கூடும், ரைட்டுங்களா? ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கொஞ்சம் பார்டர்லேயில் உள்ள மக்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் வந்து சேர்றது சேராது 2வது இருப்போம், ரைட்டுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து 1,000 rupees நீங்கள் யூஆராக இருந்தானாக்கா அல்ல ஓபிசியாக இருந்தானாக்கா ஒன்லி 1,000 rupees தான் யூ ஆர் கோயிங் டு லாஸ், ரைட்டா?
மற்றபடி உங்களுக்கு வந்து 10,000 rupees வந்து எக்ஸாக்டா உங்களுக்கு வந்து அதுல வந்து ரீஃபண்ட் ஆயிரும். அதனால 1,000 மட்டும் நீங்க வந்து எடுத்து ரிஸ்க் எடுத்து நீங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், ஆல் தி பெஸ்ட் அண்ட் இன்னும் நல்ல தகவல் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.